ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னொரு லெட்டருடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த லெட்டர் வந்து ஃபார்மல் லெட்டர் தான். ஃபார்மல் லெட்டரில் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்காக ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு லெட்டர். இது பெரும்பாலும் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அஸ் அண்ட் எஸ்பிஎல், எஸ்பிஎல் அப்படின்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு அர்த்தம். அஸ் அண்ட் எஸ்பிஎல் ரைட் எ லெட்டர் டு எ செலிப்ரிட்டி. செலிப்ரிட்டி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஆள், அதாவது முக்கியமான சீஃப் கெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்கிங் ஹிம் டு தி சீஃப் கெஸ்ட் ஃபார் ஏ ஃபங்க்ஷன் இன் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும், அதுக்கான ஒரு லெட்டர் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கூலு, அது எந்த டவுனில் இருக்குது, இப்படி எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. அதே மாதிரி டூ அட்ரஸ்னுடைய டீட்டெயில்ஸும் நேமும் கொடுக்கல. அப்போ நம்ம இமேஜினரி கேரக்டர்ஸுடைய நேம் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ஓன் நேம் யூஸ் பண்ணலாமா, எங்களுடைய ஸ்கூல் நேம் யூஸ் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் கரெக்ஷன் பண்ணும்போது அது எந்த ஏரியாவுடைய பேப்பர் அப்படின்றத அந்த ஒருடைய நேம் டிஸ்ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த இஷ்யூ வரப்போகிறதில்ல. பட் நமக்கு இந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னா இமேஜினேஷனாக ஒரு நேம் எழுதலாம். அப்படி இல்லைனா சும்மா ஏஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேட் வந்து இது வந்து ஃபார்மல் லெட்டராக இருக்கிறதுனால லெட்டர் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்க மாதிரி ரைட் சைடில் டேட் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரம் அட்ரஸில் வந்து உங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இங்கே நான் ராம் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் பீப்புள் லீடர், ஸ்கூலுடைய நேம் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். சிட்டி, பின்கோடு அப்படின்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். டூ அப்படின்றதில் அவர் வந்து கட்டாயம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அசோசியேஷன், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிட்ரரி கிளப் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணி அது ரிலேட்டடாக நிறைய காம்படிஷன் ப்ரோக்ராம் நடத்துறது வழக்கம். அதை இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் அப்படின்றதுக்கு நமக்கு ஸ்கூலில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமை இனாக்ரேஷன், இனாக்ரேட் அப்படின்னா துவங்கி வைக்கிறதுக்காக ஒருத்தரை இன்வைட் பண்ணுறோம் சீஃப் கெஸ்ட்டாக. இந்த மாதிரியான சப்ஜெக்டில் தான் நான் வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளை கூப்பிடணுன்றதுனால ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு பேர் நான் கொடுத்துருக்குறேன். அவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி காலேஜுடைய நேம், சிட்டி, பின்கோடெலாம் கொடுத்துருக்கேன். அதில் அதுக்கடுத்து டிஎஸ் சார் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே ஏன் நம்ம ரெஸ்பெக்டட் சார் அப்படின்றது கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு நம்ம நம்மளுடைய அன்பை வெளிக்காட்டுற மாதிரி அவரை வந்து கூப்பிட்ற மாதிரியான இது. இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரியோ ஒரு இது இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் பொலைட்டாக இவரை நம்முடைய ப்ரோக்ராமுக்கு கூப்பிடணும் அப்படின்ற ஆங்கிளில் நம்ம இதை இன்வைட் பண்ணுறதுனால இதை டியர் சார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்டை பொறுத்த மட்டில் இன்விடேஷன் டு ப்ரொசீட், ப்ரொசீட் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நெறிப்படுத்துறது, கொண்டு போகிறது, தலைமை தாங்கிறது, இந்த மீனிங்கில் வரும். ப்ரிசைட் ஓவர் த இனாக்ரேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன். ஸோ அதுக்கான இன்விடேஷன். அடுத்து வி ஹாவ் த இனாக்ரேஷன் ஆஃப் வேரியஸ் கிளப்ஸ். அதாவது நாங்கள் எங்களுடைய ஸ்கூலில் வந்து நிறைய கிளப் வந்து இனாக்ரேட் பண்ணுறோம். அதில் ஐ விஷ் டு இன்வைட் யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் பிரின்ஸிபல். நான் வந்து எங்களுடைய பிரின்ஸிபல் அவர் சார்பில் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறேன். அந்த மீனிங் இதில் இந்த பிரின்ஸிபல் அப்படின்றதுல ஸ்பெல்லிங் பாருங்கள், PRINCIPAL. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக PLE அப்படின்னு எழுதிடுறீங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த இடத்துல வரக்கூடாது. அது தெரிஞ்சே சில பேர் எழுதும் போது இந்த கை வந்துடுது, PLEன்னு வந்துடுது. அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும், அந்த மிஸ்டேக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பிரின்ஸிபல் அப்படின்றவருக்கு நம்ம இதை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனால அதை வந்து கேபிட்டல் லெட்டர் பி போட்டிருக்கோம். டு ப்ரிசைட் ஓவர் த இனாக்ரேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் தட் இஸ் டு பி ஹெல்ட் ஆன் 58th July 2023. நான் இங்கே வந்து சும்மா இன் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்றதுக்காக இந்த டேட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி இந்த டேட்டை போடக்கூடாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி வச்சுட்டு அன்றைக்கே இன்வைட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதிலிருந்து ஒரு 1 week to 10 days தள்ளி தான் நம்ம வந்து இந்த டேட்டை மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் விச் வில் லாஸ்ட் ஃபார் 1 hour. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடக்கும். இஸ் ஷெட்யூல்டு டு பிகின் அட்
10:30 AM மார்னிங் வந்து 10:30 AM வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் 10:30 AM ஏ ஃபுல் ஸ்டாப் எம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் வெறும் ஏஎம் அப்படின்னு போட்டால் நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் கூட போடலாம். கரெக்டான யூசேஜ் ஏ ஃபுல் ஸ்டாப் எம் ஃபுல் ஸ்டாப் நிச்சயமாக வைக்கணும். அந்த ஏஎம் பிஎம் இந்த யூசேஜ்லலாம் அடுத்து தேங்க்யூ கியூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து யுவர்ஸ் சின்சியர்லி போடலாம், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் யுவர்ஸ் அஃபாஸ்ட்ரஃபீஸ் போடக்கூடாதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். நார்மலாக யுவர்ஸ் அப்படின்னாலே அது வந்து பொசசிவ் கேஸை தான் மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அடுத்து அட்ரஸ் ஆன் தி என்வலப்பில் டூ அட்ரஸ் நீங்கள் என்ன எழுதிட்டீங்களோ அதை அப்படிங்க காப்பி பண்ணால் போதும். ஓகே மைடியர் ஸ்டூடெண்ட், இந்த லெட்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இதை 9th, 10th, 11th, 12th இந்த 4 கிளாஸ்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த லெட்டரை ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். எப்படி எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் எழுதும்போது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்மல் லெட்டராக இருக்கிற பட்சத்தில் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அட்ரஸ் அந்த என்வலப் இது நிச்சயமாக நீங்கள் பாடி ஆஃப் த லெட்டர் சரியாக எழுதலைன்னா கூட அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட இந்த ஃபார்மெட்டுக்காகவாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 marks உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது இது மாதிரியான விஷயத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இதை தவிர வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.